பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தமிழ் அதாவது ஒரு தமிழ் தேசியன்றது தமிழ் நமக்கு வந்து அடையாளம் இல்லையா. அதே போல் திராவிடம்ன்றது எங்களுடைய ஐடியாலஜி, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு மேம்பாடு அடைவதற்காக உரிய குரல், அந்த திராவிடம் என்பது எங்கள் கட்சியில் இருக்குது. அதுதான் வர அந்த மாதிரி தமிழும் தமிழும் சரி அதே போன்ற திராவிடமும் சரி அது பிரிக்க முடியாத விஷயம். அதாவது வந்து அம்மா மேலே போடப்பட்ட பொய் வழக்கு மக்கள் வரி போன 56 கோடி ரூபாய் திமுக செலவு செய்து மக்கள் ஒரு பக்கம் அம்மாவை அரியணையில் ஏற்றுது, அதெல்லாம் தப்பு நீங்கள் செஞ்சதுன்னு சொல்லிட்டு அரியணையில் ஏற்றுனாங்க மக்கள் இறுதி எஜமானர்கள்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. நீதிமன்றம் தண்டித்தாலும் கூட அப்பீலில் வந்து விடுதலையானாங்க, அப்பீலில் விடுதலையானாங்க, அப்பீலில் விடுதலையானது தான் வந்து திமுக திரும்பவும் என்ன பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட் எடுத்து போகும்போது அம்மா வந்து மறைஞ்சிட்டாங்க. ஸோ மறைந்தவர் வந்து அவங்க வந்து வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எது வந்து பிரிவியலாகும்? ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டது தானே வந்து பிரிவியலாகும், கர்நாடக உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த விடுதலை தானே பிரிவியலாகும். இது அடிப்படையான விஷயம். அதனால் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து சட்ட வல்லுநர்களை கேட்டுக்கொண்டு புரிந்து கொண்டு இனிமேலாவது அது போன்ற வந்து ஒரு சேற்றை வாரி இறைக்கின்ற அந்த செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன்.